நண்பர்களே, இந்திய அணி மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு படைச்சிருக்காங்க. பல வருஷங்களாகவே இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு விளையாடும் பொழுது ஒரு நாள் போட்டி தொடரையும் சரி டெஸ்ட் தொடரையும் சரி இந்திய அணி வந்து கைப்பற்றினதே கிடையாது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டி தொடரை இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் 5-1 அப்படிங்கிற கணக்கில் சவுத் ஆப்பிரிக்காவை அடி அடினு வெளுத்தெடுத்திருக்காங்க. டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வாங்கின தோல்விக்கு தக்க பதிலடி ஒரு நாள் போட்டி மூலயமா இந்திய அணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அணியுடைய கேப்டன் விராட் கோலி 6 ஒருநாள் போட்டியில் இவர் விளையாண்டுருக்காரு. மனுஷனா இவர் அப்படின்னு மற்றவங்களாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து முதல் ஒரு நாள் போட்டியில் 112 ரன் அடிச்சிருப்பாரு. 2வது ஒரு நாள் போட்டியில் 46 ரன் அடித்து அவுட் ஆகாமல் இருந்திருப்பாரு. 3வது ஒரு நாள் போட்டியில் 160 ரன் அடித்து அவுட் ஆகாமல் இருந்திருப்பாரு. 4வது ஒரு நாள் போட்டியில் 75 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 5வது ஒரு நாள் போட்டியில் 36 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 6வது ஒரு நாள் போட்டியில் 129 ரன்கள் அடித்து அவுட் ஆகாமல் இருந்திருப்பாரு. ஒட்டு மொத்தமாக 6 ஒரு நாள் போட்டியிலையும் சேர்த்து விராட் கோலியோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 558 ரன்கள். 2 நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு நாள் போட்டி தொடரில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தது விராட் கோலி தான். அதுவும் 500 ரன்களுக்கு மேலே அடித்த ஒரே வீரர் விராட் கோலி தான். இதற்கு முன்னாடி இந்தியாவில் அதிகபட்ச ஸ்கோர் யார் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2013 மற்றும் 2014 ஹிட்மேன் ரோஹித் சர்மா 491 ரன்கள் அடிச்சிருப்பாரு ஒரு நாள் தொடரில். அந்த தொடருக்கு பிறகு இப்போ கோலி அந்த சாதனையை வந்து முறியடிச்சு காமிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் 6வது ஒரு நாள் போட்டியில் விராட் கோலி 129 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இது அவருடைய 35வது சதம். மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் சர்வதேச அளவில் ஒரு நாள் போட்டியில் அதிக சதம் அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் 49 சதம் அடிச்சிருக்காரு, விராட் கோலி 35 சதம் அடிச்சிருக்காரு. மாஸ்டர் பிளாஸ்டருடைய சாதனையை விராட் கோலி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சச்சினோட இந்த 100 சாதனையை விராட் கோலி முறியடிப்பார் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. விராட் கோலியால் சச்சினோட சாதனையை முறியடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸ் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.